Hey guys, welcome back to the channel. In this video, we will talk about hair growth. We will talk about food items. We will talk about hair growth. நம்ம எப்படி வெயிட் கெயின் பண்ணுவோம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த மாதிரிலாம் டயட் ஃபாலோ பண்ணுறோமோ கண்டிப்பாக நம்ம ஹேர் க்ரோத்துக்காகவும் அந்த மாதிரிலாம் டயட் ஃபாலோ பண்ணோம். இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல வந்து பார்த்திங்கன்னா 23 வயசுலேயே நிறைய பேத்துக்கு சொட்டை விழுந்து ஆரம்பிச்சிருது. அது ரொம்ப கொடுமையான விஷயம். இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரீசன் சொல்லிட்டே போகலாம். ஸோ காமனாக இருக்கக்கூடிய ரீசன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பரம்பரை பரம்பரையாக இருந்துட்டு வரதுனால நமக்கும் அந்த மாதிரி சொட்டை விழுகிறது. முன்னெத்தியில் வந்து பார்த்திங்கன்னா முடியெல்லாம் கொட்டுறது, நார்மலாக வந்து பேக் சைட் கொட்டாமல் ஃப்ரண்ட் சைடில் மட்டும் அதிகமாக முடி கொட்டுறது, அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கக்கூடிய டேப்லெட்ஸ் மூலமாக கூட ஹேர் ஃபால்ங்கிறது இருக்கும். ஒரு சிலருக்கு சுகர் இருக்கும், அதுக்காக டேப்லெட் எடுத்துக்கிங்க. இந்த மாதிரி ஹெல்த்தில் வந்து நிறைய விதமான ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளத்துக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய டேப்லெட்ஸ் கூட நமக்கு ஹேர் ஃபால் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸ்ட்ரெஸ்ஸு, ஹார்மோன்லாம் இம்பேலன்ஸாக இருக்குது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால கூட இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது தாண்டி நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்னால கூட நமக்கு இந்த ஹேர் ஃபால் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது என்ன மாதிரியான ஃபுட் ஐட்டம்லான்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபுட் ஐட்டம் எதனால் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகர்னால ரொம்ப ஓவராக ஹேர் ஃபால் இருந்துகிட்டே தான் இருக்கும். நானும் இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஹேர் ஃபால் டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கேக்குனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் இந்த மாதிரி கேக்லாம் அதிகமாக எடுத்துக்குவேன். டெய்லி ஒரு கேக்காவது கண்டிப்பாக சாப்பிடுவேன். கேக் பைத்தியம்னு சொல்லலாம். பட் நம்ம இந்த மாதிரிலாம் சாப்பிட்றப்ப என்னாகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேப்ல இருக்குள்ள பாக்டீரியா, அந்த பாக்டீரியாவுக்கு கொண்டு போய் ஃபுட் ஐட்டம் ஃபீட் பண்ணுறதா தான் நம்ம சாப்பிட்ற சுகரை எல்லாம் கொண்டு போய் பாக்டீரியா கொடுக்கறதே இந்த சுகர் தான். ஸோ இது என்ன பண்ணுன்னா ஸ்கேப்ல இருக்கக்கூடிய ரூட்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப வீக்காக மாற்றிடும். நம்ம ஸ்கேப்ல இருக்கக்கூடிய பாக்டீரியானால தான் நமக்கு வந்து டேண்ட்ரஃப் அந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம் கிரியேட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம சுகர் இந்த மாதிரி ஓவராக எடுத்துக்கிறப்ப என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொடுகு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். இதுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஸ்கேப்ல வந்து பாக்டீரியா அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தாலும் நமக்கு வந்து பொடுகு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த பொடுகு பிரச்சனை போகணும், நமக்கு ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம சுகர் ஃபுட் ஐட்டம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். நம்ம எல்லாருமே நினச்சிக்கோ பால் குடிக்கிறதுனால நல்லா முடி வளரும்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவல் ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால் குடிச்சோன்னா ஹேர் லாஸ்ங்கிறது ஆகும். இது ஏன் ஹேர் ஃபால் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய டெஸ்ட்ரோஸ்ட்ரான் லெவலை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இதில் வந்து கொஞ்சமாக ஒரு குறிப்பிட்ட அளவு கொழுப்பு இருக்குது. ஸோ அதனாலே நமக்கு வந்து ஹேர் ஃபால் ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ பால்ங்கிறது அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க, அளவோடு எடுத்துக்கோங்க. நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கிறனால ஹேர் எல்லாமே ரொம்ப ட்ரை ஆயிரும். நம்ம ஸ்கேல்ப் அண்ட் ரூட்ஸ் எல்லாமே ட்ரை ஆகிட்டு ஹேர் வந்து இடையில இடையில பிரேக் ஆகும். அப்புறம் ஸ்கேல்ப்லேருந்தே ஹேர் கொட்ட ஆரம்பிச்சிடும். அந்த கொட்டின இடம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சொட்டை விழுக ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அந்த இடத்துல வந்து ரீக்ரோத் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். நம்ம இன்டேக் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு ரிசல்ட்டுங்கிறது வெளியே தெரியும். நம்ம இந்த மாதிரி சைட் எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ல எடுத்துக்கிறப்போ கண்டிப்பாக நமக்கு வெளியே வந்து அந்த அளவுக்கு ரிசல்ட்டுங்கிறது இருக்காது. அதுக்கப்புறமா பொறிச்சது அண்ட் எண்ணெயில் வறுத்தெடுத்த ஃபுட்டெல்லாம் அளவோட எடுத்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஆயில் ஐட்டம் ஓவராக எடுத்துக்கிறப்போ ஹேர் அண்ட் ரூட்ஸ் எல்லாமே ரொம்ப டேமேஜ் ஆகும். இடையில ட்ரை ஆகிட்டு ஹேர் எல்லாமே பிரேக் ஆக ஆரம்பிச்சிடும். திக் ஹேர்லேருந்து நமக்கு தின் ஹேராக மாதிரி இருக்கு. இந்த ஓவராக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆயில் ஐட்டம் கூட ஒரு ரீசன் தான். கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டம்லாம் அதிகமாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா இது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்தியில் ரொம்ப குறைச்சிரும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறனாலையும் ஹேர் எல்லாமே ட்ரை ஆயிரும். ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பாடி ஹீட்னால கூட ஹேர் ஃபால் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம தண்ணி குடிச்சு நம்ம பாடி ஹீட் எல்லாம் கண்ட்ரோலில் வச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி டைமில் போயிட்டு நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு வாங்கி குடித்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து எல்லாம் குறைஞ்சிட்டு ஹேர் ஃபால் ப்ராப்ளம் மறுபடி கிரியேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதும் அவாய்ட் பண்ணிடுங்க. ரீஃபைன் பண்ண பிரெட்டு, ஃப்ளோரு இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளத்தை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சொல்லக்கூடிய எந்த ஃபுட் ஐட்டம்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். இது கூட புளிங்கிறது கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. சுத்தமாக ஆட் பண்ண வேணாம்னு சொல்ல, கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.